ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி வந்து எங்களோட கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணதுலேருந்து பாசிட்டிவ் வந்ததுலேருந்து எங்களோட குவாரண்டைன் எப்படி போச்சு, எப்படி இருந்தது எல்லாமே. அது ரெடி ஃபார் ஆர்டிபிசிஆர். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மூக்கில் விட்டு நோண்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்தேன், இவ்வளோ நாள் எஸ்கேப் ஆகிட்டேன், இப்போ மாட்டிட்டமே. ரெடியாரு, ரெடியாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோ. ஸோ யாரும் பயப்படலாம் வேணாம், இது ஒன்றும் இல்லை, ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த டெஸ்ட் எடுத்து எங்களுக்கு 2 days ஆச்சு ரிசல்ட் வர்றதுக்கு. எனக்கு மட்டும் எடுத்தோம், ஃபஸ்ட்டு எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா பாசிட்டிவ் தெரிஞ்சதுக்கப்புறமா இவர் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறாரு. இவரோட ஆஃபீஸில் இருந்தே ஃபோன்லேயே வந்து டாக்டர் அந்த கன்சல்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து January 11, நேற்று January 10 வந்து டெஸ்ட் வந்து கொடுத்தோம் மத்தியானம் போல். இப்போ காலையில் தான் வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு, கோவிட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து டாக்டர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து கனெக்ட் பண்ணி ஆடியோ கால்லேயே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க எங்களோட சிம்டம்ஸ், என்னோடய சிம்டம்ஸ் எல்லாமே கேட்டு. இவருக்கு இன்னும் நாங்கள் டெஸ்ட் எடுக்கலை, இவருக்கு வந்து வீட்லேயே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க சாம்பிள். ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்து பார்த்தா தான் தெரியும் அவருக்கும் பார்த்து பாசிட்டிவாக நெகட்டிவானு. இப்போ வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸை வாங்க போயிருக்காங்க. நான் வந்து தனியாக இப்போ செல்ஃப் குவாரண்டைன் பண்ணி தான் இருக்கேன், தனி ரூமில் இருக்கேன், மாஸ்க் போட்டிருக்கேன், அவருமே மாஸ்க் போட்டிருக்காரு. ஸோ மெயினாக வந்து நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் டெய்லியுமே இம்யூனிட்டியாக தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருந்தோம். கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் அந்த கபசூர்ண கஷாயம் எல்லாமே குடிப்போம், கபசூர்ண குடிநீர் குடிப்போம், டெய்லியும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போம், ஹெல்த்தி ஃபுட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருந்தோம். ஆனால் நாங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்ருந்தோம். ஸோ அது மேபி தப்பாக இருக்கும்னு நான் தோணுது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் இருந்த அளவுக்கு நாங்கள் கேர்ஃபுல்லாக இல்லையோன்னு எங்களுக்கே இந்த வாட்டி தோணுச்சு. எங்களுக்கு லைட்டாக ஒரு சிம்டம்ஸ், லைட்டாக ஒரு த்ரோட் ஒரு மாதிரி இருந்தாலும் ஏதாவதுனாலும் இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம்னா ஆவி பிடிச்சிருவோம், அதெல்லாம் நடக்கும். கார்கல் பண்ணேன், ஆனால் கார்கலுக்கு கேட்கவே இல்லை. முன்னால் கார்கல் பண்ணேன், பட் ஏதோ இந்த போன ஒரு 2 வருஷத்துக்கும் இப்போவும் பார்த்தா ஒரு லைட்டாக ஒரு லெத்தாஜிக்காக விட்டனால தான் வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரும் லெத்தாஜிக்காக இருக்காதிங்க, எங்கேயுமே வெளியே சுற்றாதீங்க. நாங்கள் கோவில், ஹோட்டல் அந்த மாதிரி பர்த்டே டைம்லாம் போகிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, மேபி அதனால் கூட வந்து வந்திருக்கலாம் நாங்கள் வெளியே சுற்றினாலும். நீங்கள் எங்கேயுமே யாருமே வெளியே சுற்றாதீங்க, வீட்லேயே இருங்க, மாஸ்க் போடுங்க, அப்படியே மீறி வெளியே போனாலும் டபுள் மாஸ்க் போட்டு போங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு லெத்தாஜிக்கு நமக்கெல்லாம் வந்துருமா அப்படின்னு லெத்தாஜிக்காக இருக்க வேணாம். நம்ம என்ன தான் இம்யூனிட்டி சாப்பிட்டாலும், இப்போ நாங்களும் வேக்சின் ரெண்டும் போட்டிருக்கோம், அதையும் மீறி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஸ்டே ஹோம், வீட்லேயே இருங்க, எங்கேயுமே போகாதீங்க. ரொம்ப முக்கியமானதுக்கு மட்டும் வெளியே போங்க, அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வரதுக்கு முன்னாலே நீங்கள் ப்ரிவென்ஷனாக இருந்துக்கிறது நல்லது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெயின், எவ்வளோ இதுன்னு பாருங்கள். எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 days சரியான த்ரோட் பெயின், அப்படியே த்ரோட் வந்து அப்படியே போட்டு அரிக்கிற மாதிரி, அப்படியே குத்துற மாதிரி. 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எச்சில் கூட முழுங்க முடியல. அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ தான், த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ENT டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ தான் அவங்க மொதல் வந்து நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, நாங்கள் நார்மல் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும்னு நினச்சோம். ப்ளஸ் இப்போ வந்து ரன்னிங் நோஸ் இருக்குது, தலை வந்து இன்னைக்கு காலையிலேருந்து சரியான வலி, அப்படியே ரொம்ப பாரமாக இருக்குது, ஒரு மாதிரி கண் எரிச்சல், உடல் வலி, டயர்ட்னஸ். ஒரு 2 நாள் டெம்பரேச்சர் லைட்டாக இருந்தது, டெம்பரேச்சர் இப்போ எனக்கு இல்லை. மற்றபடி சிம்டம்ஸ்னால் இந்த த்ரோட் பெயின், தலைவலி தான் ரொம்ப, ப்ளஸ் இங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு செமையான வலி. இதுதான் என்னோடய சிம்டம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன்.
காலையில் வந்து நான் டேப்லெட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் தலைவலி வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டாலரேட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன். என்னென்னா அந்த டயர்ட்னஸ் இருக்குது. இப்போ வெளியே தான் ஆர்டர் பண்ணோம், வெளியே ஆர்டர் பண்ணி ஃபுட்டு லன்ச் வந்து சாப்பிட்டோம். மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கனால அது மார்னிங்க்கும் நைட்டுக்கும் மாவு தோசை வந்து அவர் சுட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் இது பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் மட்டும் இந்த குவாரண்டைன் இருக்கிற டைமில் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு இப்போ நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் வந்து ஆவி பிடித்தேன். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து கார்கிள் பண்ணணும். லைட்டாக டெம்பரேச்சர் 99 இருக்குது. இப்போ ஈவினிங் வந்து 6:00 ஆகுது. வந்து செகண்ட் டே குவாரண்டைன். நான் கற்பூரவல்லி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ கபசோன குடிநீர் வந்து இப்போ குளிச்சிட்ருக்கு, அவர் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று நைட்டெல்லாம் எனக்கு தூங்கவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி குளிர், சரியான குளிர், தலைவலி, அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். இப்போ சீக்கிரமாகவே தூங்கவே இல்லை, 1 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். அப்புறம் அவர் பால் போட சொல்லி பால் கொஞ்சம் கொடுத்தாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 5 நாளாக வந்து சுத்தமாக தூக்கமே இல்லையா, அந்த த்ரோட் பெயின், அந்த தலைவலியெல்லாம் ரொம்ப இருந்தனால தூங்கவே இல்லை. அதனால் இன்னைக்கு காலையிலேருந்து அந்த நைட்டு தூக்கம் இல்லாதனால இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் 7 மணி வரைக்கும் அப்படியே தூங்கிட்டேன் நான். அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்தனால தூங்கிட்டேன். இப்போ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ தலைவலி இல்லை, த்ரோட் பெயின் கொஞ்சம் பரவாயில்ல. வேற என்ன சிம்டம்னா லூஸ் மோஷன் தான் வந்து 2 வாட்டி ஆகியிருக்கு. கொஞ்சம் அப்படியே வயிறு வலிச்சு அந்த மாதிரி. ஸோ அதை நாங்கள் கேட்டோம் டாக்டர்கிட்ட, வந்து இந்த டேப்லெட்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிடணும். நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. செகண்ட் டே நேற்றெல்லாம் வந்து எனக்கு ஃபிசிக்கலாகவும் சுத்தமாக முடியல, மென்டலாகவும் முடியல. ஏன்னா அந்த ஒரு இந்த கொரோனாவோட அந்த ரியாலிட்டி வந்து எனக்கு நேற்று தான் வந்து தெரிஞ்சுது. ஏன்னா நம்மளை யாருமே வந்து நம்மளை யாரும் வந்து பக்கத்தில் தொட முடியாது, காய்ச்சல் அடிக்குதான்னு தொட்டு பார்க்க முடியாது. நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ யாராவது வந்து நம்மளை ஒரு கேரிங்காக அப்படி தொட்டு பார்த்து என்ன காய்ச்சல் அடிக்குதா, எல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருந்து அந்த ஒரு இது அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ குவாரண்டைன் அப்படிங்கிறனால அவங்களும் தூரமாக இருக்கணும், அம்மானாலையும் வந்து பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே திங்க் பண்ணுறப்போ என்னடா அது, இது இதுன்னா அவ்வளோ இதுவா அப்படிங்கிற மாதிரி அந்த கொரோனாவோட ரியாலிட்டி வந்து தெரிஞ்சுது. அந்த எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு டே எல்லாருக்கும் இந்த கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், என்னடா அது, நம்ம எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது, உடலில் வலி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் போக நம்ம எமோஷ்னலாகவும் கொஞ்சம் வீக்காகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் உண்மையாக கற்றுக்கிட்ட பாடம், இது ஒரு புது விதமான பாடம். நமக்கு நாம் தான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டஃப் டைம் தான். இந்த டஃப் டைம் வந்து நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக இதுலேருந்து வந்து நம்ம எல்லாருமே வெளியே வந்து மீண்டு தான் வரப்போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருந்தீங்க, அந்த கொரோனா ஒரு சுச்சுவேஷனில் அஃபெக்ட் ஆகி அந்த பெயினோடு இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் உங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கீழே டவுன் ஆக மட்டும் விடவே விடாதீங்க. நம்ம எவ்வளோ மோட்டிவேட்டடாக பாசிட்டிவாக இருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளை வந்து உடம்பு வந்து சீக்கிரமாக குணமாயிரும். லஞ்சுக்கு வந்து மீல்ஸ் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நைட்டுக்கும் காலையிலையும் தோசை மாவு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சது இருந்தது, அதனால் அதில் அவர் வந்து தோசை சுட்டு கொடுக்குறாரு. கிரேவி மட்டும் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பழங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம். நாளைக்கிருந்து கொஞ்சம் ஜூஸு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உடம்பு வந்து தேய்த்தணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோனில், அது ஒன்றும் பரவாயில்ல, நம்ம நேரில் பார்க்க முடியாது, பார்த்துக்க முடியாது, அதெல்லாம் பரவாயில்ல, வந்து இந்த ஃபோனில் வந்து அப்பப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எல்லோரும் ஒரு ஆறுதலாக அந்த கேர்டேக்கர்ஸ் உட்பட
நம்ம எல்லாரோட சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு ஆறுதலான ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து சரியாயிரும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிறப்போ அந்த வலியோடு இருக்கிறப்போ அவங்களோட இயலாமை அதெல்லாமே வந்து கண்டிப்பாக நான் நேற்று உணர்ந்தேன். ஸோ அந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னா கேர்டேக்கராக நம்ம ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு சலிப்பு தட்டும், என்னடாது நைட்டெல்லாம் தூங்க விடாமல் நம்மளை எழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து அவங்கள திட்டுவோம் சில சமயம், என்னது தூங்கவே விட மாட்டேங்கிற அப்படின்னு. ஆனால் வந்து நாம் அதை கொஞ்சம் கம்பாஷனேட்டாக யோசிச்சு பார்க்கலாம், அவங்க உடம்பு முடியல அதனால தான் அவங்களால நைட்டு தூங்க முடியல, அதனால தான் அவங்க கொஞ்சம் ஏதாவது துணத்திட்டே கொஞ்சம் பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேர் தேவைப்படுது, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளோ வழியில் இருக்காங்க. ஸோ இது வந்து கொரோனா தான் இல்லை, எந்த ஒரு நோயில் யார் கஷ்டப்பட்டாலும் கூட இருந்து பார்த்துக்கிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த பேஷண்ட்டோட வழியை நம்ம புரிஞ்சிட்டு நம்ம வந்து அவங்கள அன்போட நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம், அவங்கள அன்பு கொடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக எந்த நோயினாலும் குணமாயிரும். ஸோ அது நான் வந்து நேற்று ஒரு பெரிய பாடமாக வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது ஏன்னா நமக்கு அந்த தலைவலியும் இதுவும் நமக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் நான் இருந்தப்போ தான் எனக்கே வந்து அது தெரிஞ்சுது. உண்மையாக வந்து ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆவி பிடிக்கிறனால கொஞ்சம் அந்த த்ரோட் பெயினுக்கும் சரி தலைவலிக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டெய்லி 2 times ஆவி பிடிச்சிட்ருக்கேன். இன்னைக்கு வந்து 4th இன்னைக்கு வந்து பொங்கல். ஆக்சுவலி என்னாச்சுன்னா நேற்று வந்து இவருக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு. இப்போ இவர் வந்து டேப்லெட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் ஹெட்ஏக் மட்டும் லைட்டாக இருக்குது. மற்றபடி எனக்கு இன்னைக்கு என்ன புது சிம்டம்னா டேஸ்டே தெரியல, எந்த வாசனையும் தெரியல. இன்னைக்கு இருந்து தான் நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சிம்பிளாக, கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ நாள் வெளியவே சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், 1 pot மீல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன கொடுமைனா இந்த வாசனை தெரியாதது, டேஸ்ட் நம்ம சாப்பிட்றது ருசி தெரியாது தான் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. இது கேட்டோம் டாக்டர்கிட்ட, இது வந்து நார்மல் தான், இந்த கோவிட்ங்கிறனால நார்மல் இது சிம்டம் தான். இது வந்து சில பேருக்கு 2 நாள் இருக்கும், சில பேருக்கு 14 வர கூட கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவருக்கு வந்து த்ரோட் பெயின் மட்டும் இருக்குது, மற்றபடி கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி பொங்கல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை, சரி விடுங்க அடுத்த பொங்கல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஜான் 16th. நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த டேஸ்ட் தெரியல வாசனை தெரியல அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த 2 கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேஸ்டெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அது ஒன்றும் பரவாயில்ல. இப்போ அவருக்கும் வந்து அந்த த்ரோட் பெயின் அதெல்லாம் வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து இப்போதைக்கு வந்து விட்டமின் டேப்லெட் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அப்படியெல்லாம் ஒதுங்கி பார்க்க கூடாது, வந்து சொல்லுவா. நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், உங்களை தான் காமிக்கலாம், நீங்க தான் இவ்வளவு நாள் வரல இல்ல அதுக்காக. ஓகே, சோ மேட்டர் எல்லாம் சொல்லிட்டீல, எதுனால வந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டியா? எல்லாமே அதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, சோ என்ன சொன்னாங்களோ அதுக்கேத்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கீங்க, பயப்படாதீங்க. எங்களுக்குலாம் வரும்னே நினைக்கல, பட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 days கழிச்சு எனக்கு டெஸ்ட் எடுத்ததால் எனக்கும் பாசிட்டிவ் வந்துச்சு. பட் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு எங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா சோர் த்ரோட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு இவங்களுக்கு. நைட்டெல்லாம் குளிர், எனக்கு அது இருந்துச்சு. இவருக்கு வெறும் சோர் த்ரோட் தான், சோர் த்ரோட் மட்டும்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு, இந்த 5 ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிம்டம் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுனாலே ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. வந்தோடனே
ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா சப்போஸ் இன் கேஸ் மேபி வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க. ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஜுரம் மாதிரி தான். நமக்கு எப்படி காய்ச்சல் தலைவலி எல்லாமே வந்துட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் நார்மலா இருக்கும். பட் என்னன்னா ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும், ஓ கோவிட் வந்துருச்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையே அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க சில மருந்துகள் கொடுப்பாங்க, அந்த மருந்துகளையும் நீங்க கரெக்டா எடுத்துட்டு பிளஸ் ஸ்டீம் இன்ஹலேஷன் கார்கிளிங் இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கனாலே போதும். நீங்க மெயினா அந்த சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணாம இது நாளைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணிடுறது நல்லது. எங்களுக்கு வந்து உண்மையா என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த அஞ்சு நாள் குவாரண்டைன்ல வந்து அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து ரெண்டு வாட்டி நாங்க வந்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா மூணு வாட்டி கூட பண்ணோம், ரொம்ப சிம்டம்ஸ் வந்து நிறைய இருக்கிறப்போ மூணு வாட்டி காலையில ஆஃப்டர்நூன் நைட் அந்த மாதிரி மூணு வாட்டி ஸ்டீம் இன்ஹலேஷன் ஆவி நல்லா பிடிச்சு இது பண்ணோம். நாங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூகலிப்டஸ் டிராப்ஸ் போட்டு பிடிச்சோம், இன்னொரு நாள் அப்படியே நார்மல் ஸ்டீம் இன்ஹலேஷன் அந்த மாதிரி. அதே மாதிரி மூணு வாட்டி வந்து உப்பு தண்ணியில கார்கிள் பண்ணோம். அப்புறம் அந்த இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம், இப்போ அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு ஃபைபர் ரிச்சாக நல்லா ஃபுட்டு வந்து எடுத்துட்டு அது போக வந்து நம்ம நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணுமாம்மா. இந்த கோவிட்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறது வந்து நிறைய டயர்ட்னஸ் இருக்கும், நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா டைம் கொடுக்கணும். நம்ம வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் அதை மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதான் மெயின். அப்புறம் குவாரண்டைன் வீட்டில் இருக்கிறப்ப குவாரண்டைன் இருக்க சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது நீங்க கடந்து தான் வரணும், வேற வழி இல்லை, அதுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், மேபி குழந்தைங்களை வேற யாரும் வீட்டில் விட்டுட்டு வந்துடணும், ரெண்டு பேரா இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை, ரெண்டு ஒரு ரூம்ல இன்னொரு ரூம்ல படுத்துக்கலாம். வயசானவங்க அவங்களையும் நீங்க வந்து தனியா வேற எங்கேயாவது விட்டுட்டு தான் வரணும். ஸோ அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அது விட்டுருக்குனா உங்களோட மைண்டும் இதுவும் ஸ்டேபிளா இருந்ததுன்னா ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா ஸ்பேன் ஆஃப் 2-3 days நீங்க வந்து இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு மெடிக்கேஷன் ஜஸ்ட் மாத்திரை சாப்பிட்டே நீங்க வெளியே வந்துடலாம். உங்களுக்கு இம்யூனிட்டி எல்லாம் இருந்ததுன்னா ஈவன் தோ உங்களுக்கு சிம்டம்ஸே கூட தெரியாது, பட் கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா அந்த பர்சனோட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அந்த மெடிக்கேஷன் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாரும் பயப்படாதீங்க, நாங்களும் அப்படித்தான் இருந்தோம், வந்தோடனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டோம், என்ன பண்றது ரொம்ப வந்து பயந்துட்டேன், என்ன பண்றோம், இது நம்ம இருக்கிறது குவாரண்டைன் இருக்கிறதும் சரியா தப்பா ஒண்ணுமே ஒரு மாதிரி புரியாம ஒரு பிளாங்கா இருந்துச்சு. அப்புறம் தான் போக போக தான் வந்து கொஞ்சம் அப்படியே பழகி கொஞ்சம் தைரியத்தை நாங்களா வந்து உருவாக்கினோம். ஸோ இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ரிக்கவர் ஆகிட்டோம், ஒரு 10% நாங்கள் டயர்ட்னஸ் மட்டும் இருக்குது, பட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம ருட்டீன்ஸ்லாம் பண்ணும்போது வி வில் கெட் த்ரூ இட். அந்த 2-3 days வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2-3 days அஃபெக்ட் ஆனோன்னே எங்கேயும் வெளியே போகாதீங்க, மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைனில் வச்சுக்கோங்க. ஃபுட் ஆர்டர் ஆகட்டும் இல்லை மெடிசின்ஸ் ஆர்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் வச்சுக்கோங்க. மெடிசின்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த அப்போலோ நிறைய ஆப்ஸ் இருக்குது, அந்த சில ஆப்ஸ்ல வந்து உங்க ஏரியாவுக்கு அவங்க சர்வீஸ் பண்ண மாட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்போட போன் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் 99% ஹெல்ப் பண்ணுவேன். எங்களுக்கெல்லாம் பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஷாப் வந்து டெலிவரி பண்ணிட்டு போறாரு, இந்த மாதிரி சார் கோவிட் பாசிட்டிவ்னு சொன்னோன்னே அவர் வந்து ஈவன் நைட் 8:00 9:00 கூட வந்து டெலிவரி பண்ணிட்டு போறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைம்ல, ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து அதனால நீங்க வந்து முன்னாலேயே வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நாங்க வந்து எப்போ ஒரு வாட்டி நாங்க மெடிக்கல் ஷாப் போறப்போ அவங்க நம்பர் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம், இந்த மாதிரி ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா எமர்ஜென்சி டைம் ஏதாவதுனா அப்படின்னு கேட்டு வச்சதுனால அது நல்ல வேலை அந்த நம்பர் இருந்தனால பரவாயில்ல. ஏன்னா ஆன்லைன்ல வந்து எங்க ஏரியாலாம் வந்து டெலிவரியே பண்ற மாதிரி எதுவுமே இல்ல மெடிசன்ஸ் எல்லாம். சோ அதனால நீங்க வந்து இப்பதான் நமக்கு கோவிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுறாம இப்பவே ஒரு பிரிகாஷனா மெடிக்கல்ஸ் பக்கத்துல ஒரு மெடிக்கல்ஸ் நம்பர் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஹோம் டெலிவரிக்கு. ஏன்னா இப்பதான் இனிமேல் தான் கொஞ்சம் பீக் ஆகும் சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி இதுதான் வந்து ஆக்சிமீட்டர் நீங்க வாங்கி பல்ஸ் ஆக்சிமீட்டர் இது நீங்க வந்து வாங்கி வைக்கல அப்படின்னா இதுவும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கோவிட் வந்ததுக்கு அப்புறமா இதை போய் தேடி வாங்குறது கஷ்டம், ஏன்னா எங்க கிட்ட இல்லை, நாங்கள் நிறைய மெடிக்கல் ஷாப்ல கேட்டு கிடைக்கவே இல்லை.
அதனால வந்து நீங்க முன்னாலே எப்பவுமே வீட்டுல வந்து இது வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் வந்து நிறைய இந்த வந்து பரவிட்டே இருக்கு. ஸோ இதோட பால பழகிக்கணும் அந்த மாதிரி ஆயிருச்சு. ஸோ அதனால நாம எப்படி ப்ரிகாஷன் இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். வீட்டுல ஆக்சிமீட்டர் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து நாம வந்து இதுல ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து நம்ம வச்சு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். 94 கீழே போக கூடாது. இந்த மாதிரி இது வந்து நான் இதுவும் அதே மாதிரி தெர்மோமீட்டரும் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப மஸ்ட்டு. செக் பண்ணிட்டே இருங்க. டெம்பரேச்சரையும் ஆக்சிமீட்டரையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 3 டெய்லியும் செக் பண்ணிட்டே இருக்கணும். அத நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த குவாரண்டைன் இருக்கிறப்போ அந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சிரும் எப்படி சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படியும் உங்களுக்கு குறையல அப்படின்னா இந்த ஆக்சிமீட்டர்ல ரொம்ப பல்ஸ் ஏதாவது கம்மியாகுது இல்ல வந்து டெம்பரேச்சர் விடாம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்டரே ஃபோனில் நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டரே வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா அன்கம்ஃபர்டபுளாக உங்களுக்கே இருக்குல்ல, அந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது நாங்கள் அப்படியே செக் பண்ணிகிட்டே இருந்து நார்மலாக இருந்ததுனால தான் நாங்கள் வீட்டில் இருந்தே வந்து குவாரண்டைன்லேயே வந்து இப்போ நாங்கள் வந்து சரியாயிட்டு வரோம். ஸோ யாரும் இது வந்து பயப்படாமல் போல்டாக இருந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு இம்யூனிட்டியாக இருங்க. தேவையில்லாம வெளியே போகாம மாஸ்க் கண்டிப்பா அப்படி போகணும்னாலும் மாஸ்க் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டு போங்க. அதான் வந்து பெஸ்ட் கிளாத் மாஸ்க் விட. வந்து நீங்களும் உங்க ஃபேமிலியை வந்து நல்லா வந்து பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.